ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாவேஜ் நான் உங்கள் ஏஸ் கிளாஸ் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போறோம்னா இதுவரைக்கும் நீங்கள் அனிமேண்ட் கார்ட்டூன்ஸில் பார்க்காத பல முக்கியமான ரேர் மோமெண்ட்ஸ்லாம் என்னன்னா இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக போகலாம் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரேர் மோமெண்ட் என்னன்னா டோரிமானோட கிரியேட்டர் ஃபுஜிகோவால கிரியேட் செய்யப்பட்ட கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான் பெரிமான் தென் நிஜா டோரி இந்த மூணு அனிமேஸையும் ஒன்றா சேர்த்து நைன்டீன் எயிட்டிஸ்ல கொலாப் பண்ணி ஒரு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த எபிசோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலாபரேஷன் அதுதான் முதலும் கடைசியுமானது ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கிரியேட்டர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு அனிமே சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் இனிமேல் நடக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிக்களை போயிடுச்சு அதனால இதுதான் முதலும் கடைசியமான ஒரு கொலாபரேஷன் ஒரு ரேரான கொலாபரேஷன்னு சொல்லணும் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டாம் அண்ட் செரி இந்த ஒரு பர்டிகுலர் கார்ட்டூன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் செரி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவரது தான் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சில எபிசோட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் செரியை வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பதிலுக்கு செரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமை வந்து பத்திரமா பார்த்துக்குவோம் என்னடா இப்படி அடிச்சுக்கிட்டு செத்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா பாசமாக இருந்துக்கிறீங்களேடா இதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து நினைக்கலாம் ஆனால் அங்கே தான் அந்த கிரியேட்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஆக்சுவலாக நம்ம டாம் அண்ட் ஜெரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுதான் வேணுக்குனே சண்டை போடுறாங்களா ஏன்னா செரியோட தொல்லையை மட்டும் நம்ம டாம் வந்து அடைக்கிருச்சு அப்படின்னா உடனடியா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அமுச்சு விட்டுருவாங்க இதன் காரணமா நம்ம டாமும் வெளியே போற மாதிரி இருக்கும் நம்ம செரியோட உயிருக்கும் ஆபத்து ஆறும் அப்படின்ற காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு நீ அப்பப்ப தொல்லை பண்ண நான் அப்பப்போ உன்னை பிடிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஆக்ஷனை போடுறேன் இதை வச்சு இந்த வீட்டில் நம்ம சமாளிச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கான்ட்ராக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மத்தபடி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அடுத்து நம்ம மூடாத பார்க்க போறது நம்ம சின்சானோட டாக்ஸ் ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் மாதிரி தான் வேர்ல்டில் நடக்கக்கூடிய பல கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமிச்சிருப்பாங்க இதுக்குன்னே ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் ஒன்று போயிருக்கும் இது ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட பினிஷம் அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு இது தோணலாம் பட் மோஸ்ட்லி சின்சானில் வந்து இந்த ஒரு கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க இதை வந்து அதுக்கான ஸ்பின் ஆஃப் சீரீஸ்லாம் பண்ணி போயிருப்பாங்க மத்தபடி ஒரு சில ரேர் எபிசோட்ஸ்ல மட்டும் வந்து ஒரு சில சூப்பர் ஹீரோ ஒர்க்ஸ் வந்து நீங்க கவனிக்கலாம் அடுத்து நம்ம நாளா பார்க்க போறது டோரிமான் டோரிமானுக்கும் எலிக்கும் சத்தியமா ஆகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டோரிமானுக்கு ஒரு காலத்துல அழகான காதுகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிகள் தான் கடிச்சு அவரை வந்து அசிங்கமாக்கியிருக்கோம் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான் எலிகளை பார்த்தாலே பயம் மிரண்டு ஓடிடும் எலியை மட்டும் பக்கத்துல பார்த்தாருன்னா மயங்கி விழுந்துருவாரு இப்பேற்பட்ட ஒரு போபியா அவருக்கு இருக்கு ராக் ஃபோபியான்ற மாதிரி அதை பார்த்தாலே அவருக்கு வந்து மயக்க வந்துடும் ஆனா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து வளம் வருது சபிக்கப்பட்ட ஒரு இமேஜை நீங்க பாக்குறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு

அடுத்து நம்ம அஞ்சாவது தான் பார்க்க போகிறது பாப் கார்டூன் சீரீஸ்ல வந்து ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்ச்பாப் வந்து ஒரு ஸ்பாஞ்ச்னால உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம் ஆனால் ஒரு சில முக்கியமான எபிசோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பிக்கிற மாதிரியும் அதுக்குள்ள எலும்பு இதயம் அதுக்குன்னு ஹியூமன் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவருக்குன்னு ஒரு ஸ்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பான்ஜ் கிடையாது அவர்கிட்டயும் ஒரு உயிர் இருக்கு அவர் ஒரு புது உதுவான உயிரினம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான எபிசோட்ஸ்ல மட்டும் இதை வந்து டீஸ் பண்ணிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் அது வரைக்கும் டாடா பாபாய் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்